ஹே ஹலோ காய்ஸ், இன்றைக்கி நம்ம திருநெல்வேலியிலேருந்து விழுப்புரத்துக்கு போக போகிறோம். அதுக்கு முன்னாடி உங்களுக்கு ட்ராவல் வீடியோஸ்லாம் பிடிக்கும் அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலில் நிறையா ட்ராவல் வீடியோஸ் வந்துக்கிட்டே இருக்கும். ஸோ திருநெல்வேலியில் நாங்கள் லோடு ஏற்ற போன டைமில் என்ன நடந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறைய இடங்களில் ரோடு வேலைகள்லாம் நடந்துருந்துச்சு. அதனால் வந்து அவுட்டரில் வந்துட்டு விடமாட்டோம் அப்படின்ட்டாங்க, ரோடை வந்து பிளாக் பண்ணி வச்சுருந்தாங்க. வேறு வழியே இல்லாமல் நாங்கள் வந்து சிட்டிக்குள்ளே போகிற மாதிரி ஒரு நிலமை வந்துருச்சு. ஆக்சுவலாக விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, சிட்டிக்குள்ளே வந்து லாரி வந்து அலோவ் பண்ண மாட்டாங்க பகல் டைமில், ஈவினிங் மேலே தான் போக முடியும். ஸோ இது என்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுதான் சுண்ணாம்பு பவுட்ரு. இதை தான் இன்றைக்கி நம்ம லோடு ஏற்றிட்டு போக போகிறோம், விழுப்புரத்துக்கு லோடு ஏற்றிட்டு போக போகிறோம். விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நாங்கள் குளிச்சு 2 நாள் ஆகுது, அதனால் நாங்கள் வண்டியை லோடு ஏற்ற விட்டுட்டோம். லோடு ஏற்றிட்டுருக்காங்க, நாங்கள் இதுக்கப்புறம் போய்ட்டு இங்கே குளிக்கிறதுக்கு இடம் இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. நாங்கள் போய்ட்டு குளிச்சுட்டு வரப்போகிறோம். இதுதான் நாங்கள் லோடு ஏற்றின ஃபேக்ட்ரி. ஃபேக்ட்ரியோடைய பேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பொன்மணி. நாங்கள் குளிச்சுட்டு வரதுக்குள்ளே லோடெல்லாம் ஏற்றி முடிச்சிட்டாங்க. நல்ல விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, தார்பாயெல்லாம் அவங்களே பிரித்து கயிறெல்லாம் அவங்களே கட்டி கொடுக்குறேன்னு சொல்லிட்டாங்க. ஆனால் இதுக்கு வந்து எக்ஸ்ட்ரா நம்ம வந்து 300 கொடுக்குற மாதிரி தான் இருக்கும். இது வந்துட்டு நிறைய இடத்துல பண்ணுவாங்க, ஒரு சில இடத்துல பண்ண மாட்டாங்க, நம்ம தான் கஷ்டப்படுற மாதிரி இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வேலை முடிஞ்சு கயிறு தான் கட்டிகிட்ருக்காங்க. கயிறு கட்டி முடித்த உடனே அவங்க வந்து பில்லு கொடுப்பாங்க, நம்ம லோடு ஏற்றின பில்லு தருவாங்க, அதை வாங்கிட்டு நம்ம வந்து கிளம்பி போய்கிட்டே இருக்கலாம். சுண்ணாம்பு பவுட்ரு இருக்கு இல்லையா, அதுலேருந்து எடுக்கிற கழிவு தான் இப்போ நம்ம பார்த்துட்ருக்கோம். அந்த மூட்டையில் இருக்கிறது எல்லாமே அந்த பவுட்ருலேருந்து வந்த வேஸ்டேஜ் தான். இதை வந்துட்டு வீணாக்காமல் இதை நம்ம வந்து விவசாயத்துக்கு உரமாகவும் பயன்படுத்தலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு வழியாக லோடு ஏற்றி முடிச்சுன்னு கம்பெனிலேருந்து நாங்கள் வெளியில் வந்துட்டோம். மிகப்பெரிய விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, வெறும் 2 மணி நேரத்தில் எல்லா வேலையுமே முடிஞ்சு. இதுக்கு முன்னாடி நாங்கள் போன இடத்தெல்லாம் இந்தளவுக்கு சீக்கிரமாக வேலை முடிஞ்சதே கிடையாது, அப்படியே ஆகிடும், ஒன் டே ஆகிடும். ஆனால் வெறும் 2 மணி நேரத்தில் டக்கு டக்கு டக்குன்னு எல்லா வேலையும் முடிச்சு பில்லை போட்டு கையில் கொடுத்துட்டாங்க. நாங்களும் பில்லை வாங்கிட்டு அங்கேருந்து கிளம்பிட்டோம். என்ன தான் சீக்கிரமாக வேலையெல்லாம் முடிஞ்சு நாங்கள் அங்கேருந்து கிளம்பி வந்திருந்தாலுமே, வெறும் பச்சை கலர் தார்பாய் மட்டும்தான் நாங்கள் போட்டு கயிறால் கட்டியிருக்காங்க. இன்னும் அதில் எஸ்ஆர்பி தார்பாய் போடவே இல்லை. இதனால் என்ன பிரச்சனை வரும்னு பார்த்தீங்கன்னா, மழை பெஞ்சதுன்னா நாங்கள் ஏற்றின அந்த லோடு வந்துட்டு கொஞ்சம் சேதமாகும். இது வரைக்கும் நம்ம பார்த்ததுலே ரொம்பவே முக்கியமான இடம் எதுன்னு பார்த்தீங்கன்னா இது தான். ஏன்னா இந்த இடத்துல தான் வீரபாண்டி கட்டபொம்மனை தூக்கில் போட்டாங்க. போகும்போது நாங்கள் மழை வரும் அப்படின்னு நாங்கள் நினச்சிட்டு தான் போனோம். நாங்கள் நினச்ச மாதிரியே மழை வரதுக்கான எல்லா அறிகுறியுமே எங்கள் கண்ணு முன்னாடியே தெரிஞ்சுதுங்க. முன்னாடி பாருங்கள் அந்த கருமேகம் எந்த அளவுக்கு இருக்குன்ட்டு. இப்போ நம்ம பார்த்துருக்கோம் இல்லையா, இந்த பில்டிங் பார்த்திங்கன்னா ஒரு சிமெண்ட் ஃபேக்ட்ரி, ரொம்பவே பெருசாக இருக்குது. இது எந்த ஊரில் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆர் ஆர் நகர் அப்படின்ற ஒரு ஊரில் தான் இருக்குது. இப்போ நம்ம கரெக்டாக எங்கே இருக்கோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, மதுரையில் இருக்கோம். இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்க இந்த இடம் பார்த்திங்கன்னா மதுரையில் இருக்க ஏர்போர்ட். இது நைட் டைமில் உண்மையிலே அந்த லைட் வெல்ஸ்லாம் பார்க்க நல்லாயிருக்கும். அடுத்து ஒரு சோகமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நாங்கள் நினச்ச மாதிரி மழை வந்துருச்சுங்க. போகிற வழியிலேயே வண்டியை என்ன பண்ணோம்னா, ஓரமாக நிறுத்திட்டு கயிறையெல்லாம் அவுத்துட்டு மேலே வந்து ஒரு மஞ்சள் கலர் தார்பாய் போட்டு கட்டணும். தெரியுதுங்களா அது இருக்குது பாருங்கள், இந்த தார்பாய் தான் மேலே போட்டு கட்டிட்டு ஒரு பெட்ரோல் பங்கில் வந்து டீசல் ஃபில் பண்ணிட்டு திரும்ப அங்கேருந்து நாங்கள் கிளம்பிட்டோம். ஸோ நைட்டு ஃபுல்லாக வண்டி ஓட்டி விடிய விடிய பார்த்திங்கன்னா நாங்கள் விழுப்புரத்துக்கு வந்துட்டோம். காலையில் ஒரு 6 மணிக்கெலாம் ஷார்ப்பாக நாங்கள் விழுப்புரத்தில் இருந்தோம். இப்போ நம்ம பார்த்துட்ருக்கோம் இல்லையா, இது வந்துட்டு கலைஞர் அறிவாலயம், விழுப்புரம் பஸ் ஸ்டாண்டுக்கு பக்கத்தில் இருக்குது. இதுதான் விழுப்புரம் பஸ் ஸ்டாண்டு, ரொம்பவே பெரிய பஸ் ஸ்டாண்டு அப்படின்னு சொல்லலாம். இங்கேருந்து நிறையா ஊருக்கு பஸ் இருக்குது. முக்கியமாக சென்னைக்கு பார்த்திங்கன்னா எக்கச்சக்கமான பஸ் இருக்குது, 24 ஹவர்ஸுமே பஸ் இருந்துக்கிட்டே இருக்கும். இதுக்கு முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, அந்த மதுரை சைடில் இருக்க பெரிய பெரிய ஊர்லேருந்து சென்னைக்கு போகிற பஸ் எல்லாமே விழுப்புரத்தை கிராஸ் பண்ணி தான் போயாகணும். அதனால் அங்கேருந்து வர பஸ் எல்லாமே இந்த பஸ் ஸ்டாண்டுக்குள்ளே வந்து தான் வெளியில் போகும். இந்த பஸ் ஸ்டாண்ட் பார்த்தீங்கன்னா 2000ல் கலைஞரால் திறக்கப்பட்டது. விழுப்புரம் வந்ததுக்கப்புறமா நான் வந்துட்டு பஸ் ஏறி வீட்டுக்கு போக ஆரம்பிச்சிட்டேன். அவ்வளோதான் இந்த வீடியோவும் பார்த்தீங்கன்னா இதோட முடியுது. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ட்ராவல் வீடியோஸ்லாம் பிடிக்கும் அப்படின்னா நம்ம சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம சேனலில் நிறையா ட்ராவல் வீடியோஸ் இதுக்கப்புறம் வந்துக்கிட்டே இருக்கும்.